இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய வாழ்நாள் பூரா இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஆட்டோபயோகிராஃபி வந்து மேக்கிங் எக்ஸலன்ஸ் எ ஹேபிட்னு சொல்கிற புக்கு வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து சக்கரவியாதி பற்றி கிடையாது, என்னுடைய லைஃப் தான் நான் சொல்ல, என்னுடைய லைஃப் ஸ்டோரி தான். ஆனால் இதில் வந்து எல்லாருக்குமே என்ன சக்ஸஸ்னால் என்ன, அது எப்படி என்னென்ன எது எப்படி நல்லா ஒர்க் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், என்னென்ன அதனுடைய இன்க்ரீடியன்ஸ், அதை பற்றி பேசியிருக்கேன். இதுக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, மெடிக்கல் ப்ராக்டிஸில் எல்லோரும் பணம் சம்பாதிக்கணும், எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நம்புகிறாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கம்பேஷன் சொல்லுவோம் இல்லையா, பேஷண்ட்டுக்கிட்ட இருக்கிற எம்பத்தி, அது வந்து விட்டு போகக்கூடாது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து எத்திக்ஸ், எந்த காரணத்தினாலும் நம்ம எத்திக்ஸ், ஒரு பேஷண்ட்டை வந்து ஏமாற்றக்கூடாது, அவங்க நம்மளை நம்பி வர்றாங்க, அதனால எத்திக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டெகிரிட்டி, அதை வச்சு தான் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க எப்படி இருக்கோம், அந்த வந்து நம்பிக்கை வந்து விட்டுடவே கூடாது. அப்புறம் வந்து ரிசர்ச்சும், டாக்டர்ஸ்னால் பொதுவாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க சர்ஜனாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. ஆனால் ரிசர்ச் பண்ணலன்னா லேட்டஸ்ட் என்ன இருக்குன்றது தெரியாது. ஸோ அது வந்து ஒரு டாக்டர்னா ஒரு வாழ்நாள் பூரா அதை பற்றி படிச்சுட்டே இருக்கணும், அதை பற்றி அந்த புக்கில் வருது. அப்புறம் வந்து சில மிரக்கல்ஸ் எல்லாம் நடந்தது, பாசிட்டிவ் திங்கிங், அதை பற்றி நிறைய வருது புக்கில். அதாவது சில பேஷண்ட் என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் பிழைக்க மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது மாதிரி சொல்கிற, நல்லா தான் இருக்கிற, இல்லை நான் பிழைக்கவே மாட்டேன் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் போயிடுறாரு. ஓகே, அதே டைமில் சிலவங்க வந்துட்டு, இல்லைடா பாருங்கள் டாக்டர் நான் இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு கேஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த தன்னம்பிக்கைனால, அந்த பாசிட்டிவ் திங்கிங்னால அதிலே மைண்டு வந்து ஹீலிங் ப்ராசஸ்க்கு வந்து பவர் நிறைய இருக்குது. மருந்து கொடுக்கறது ஒரு சைடில் இருக்குது, பட் நம்ம ஓன் மைண்டு, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னாலேயே நிறைய பேருக்கு அது இதெல்லாம் எழுத மாட்டாங்க புக்கில், கூச்சப்படுவாங்க, ஓ நம்மளுக்கு கேலி பண்ணுவாங்களா மற்ற டாக்டர்ஸ் மாதிரி. எனக்கு ஆக்சுவலாக நடந்த ஸ்டோரி, ஸோ இதுக்கு சொல்லலாம். நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், பாசிட்டிவாக இருங்கோ, எல்லாம் இருக்கோ பாசிட்டிவாக இருங்கோ. அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த புக்கில் என்ன பேசுகிறோன்னா, வில்லேஜஸில் போய் எப்படி ஃப்ரீ சர்வீஸ் செய்யலாம். சுண்ணாம்பேட்டில் வந்து 50 வில்லேஜஸ் எடுத்துகிட்டு 50,000 பேருக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி எப்படி செய்தோம், அது எப்படி சஸ்டெயின் பண்ணோம், ஈவன் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் கூட, பட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் போய் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க, அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு எப்படி ஃபிலான்த்ரோபிஸ் எல்லாம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு நல்ல காரியம்னு எடுத்துட்டா நிறைய பேர் வராங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓ இது நல்ல காரியம், நமக்குன்னு ஒரு இது பண்ண ஆரம்பித்து யாரும் கொடுக்க மாட்டான், ஆனால் பப்ளிக்காக ஹெல்ப்னு போகும்போது நிறைய பேர் வராங்க. ஸோ அதனுடைய உதாரணங்கள் கொடுத்து, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, எங்கள் வைஃப் வந்து அவங்க வச்சு தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணது, 10 வருஷம் முன்னாடி அவங்க போயிட்டாங்க. அவங்க போனாலும் எப்படி அது நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்க தான் மேனேஜிங் டைரக்டர் இருந்தாங்க, வைஃப் மாத்திரம் இல்லை மேனேஜர். அப்படி அவங்க போனால் கூட எப்படி இன்ஸ்டிடியூஷனை கொண்டு போகிறேன்னு அவங்களே அதுக்கு வழி பார்த்துட்டு போயிருந்தாங்க, மற்றவங்களை ட்ரெயின் பண்ணி எடுத்து. ஸோ ஒரு நமக்கு ஒரு ரொம்ப ஒரு ஷாக்கிங் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, ரெசிலியன்ஸ் இருந்ததுன்னா நம்ம இல்லைனா அதோட நம்ம டவுன் ஆகிடுவோம், கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுவோம். ஸோ நமக்கு பக்தி இருந்தது, இல்லைன்னா தன்னம்பிக்கை இருந்தது, ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் எந்த டிஃபீட்டாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம், மறுபடியும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், தடுக்கி விழுந்துடலாம், ஆனால் மறுபடியும் எழுந்திரிச்சு இந்த லைஃப் வந்து கண்டினியூ பண்ணும். இதெல்லாம் தான் அந்த புக்கில் எழுதியிருக்கு. யூஸ்வலாக டாக்டர்ஸ் எதுனா ஏதோ மெடிசனை பெட்டியோ இல்லை எது பெட்டியோ எழுதுவாங்க, இந்த இதில் வந்து முதல்ல இருந்து எங்கள் பேட்ச் வேறு 1970 பேட்ச்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி, அவங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பேட்ச், MBBS மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 1971 பேட்ச்னா ரொம்ப ஃபேமஸ் பேட்ச், 3 பத்மஸ்ரீ, 3 BC ராய் அவார்ட், எல்லாம் ஒரு வைஸ் சான்சலர், எல்லாம் நம்ம பேட்ச்லேருந்து வந்தது. அந்த பேட்ச் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது, காம்படிஷன், ஒருத்தர் காம்படிஷன்னா ஒருத்தர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும். நாங்கள் வந்து ஒருத்தர் புல் டவுன் பண்ணல, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி இந்த பேட்ச் வந்து ரொம்ப டாப்புக்கு வந்து இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், 50 வருஷம் கழிச்சு கூட. இதெல்லாம் வந்து இந்த புக்கில் எழுதியிருக்கு. அஃப்கோர்ஸ் சுகரை பற்றி கூட எழுதியிருக்கு, சுகர் இருந்தால் 20 வயசுலேயே இறந்து போயிடுவாங்க, 30 வயசுலேயே போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. 100 வயசு தாண்டினவங்க இருக்காங்க சுகர் இருந்துட்டு. இது முடியும்னு காமிச்சது இந்தியாவிலேருந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் இங்கேருந்து தான் காமிச்சது. அது எப்படி அவங்க பண்ணாங்க, எப்படி டிசிப்ளின், டயட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால எப்படி அவங்களால அவங்க ஹோல் லைஃப் வந்து முடிய லிவ் பண்ண முடிஞ்சது, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கூட இதில் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லா புக் ஷாப்ஸ்லையும் இப்போ வந்துடுச்சு, அமேசானில் வேறு இருக்குது, பென்குயின் தான் பப்ளிஷ் பண்ணது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட
ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாரமாக தான் அந்த புக் ரிலீஸ் ஆச்சு, இப்போ தான் ஆஃபிஷியல் ரிலீஸ் இன்றைக்கி தான். பட் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சார் தமிழில் போடுங்க சார், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ தமிழ் மற்ற லாங்குவேஜஸ்லேயும் பண்ணலான்னு இருக்காங்க.